ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி ஒரு நம்பர் பாலிண்ட்ரோமா இல்லையாங்கிறத எப்படி செக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது த ப்ரோக்ராம் டு செக் த நம்பர் இஸ் பாலிண்ட்ரோம் ஆர் நாட். பாலிண்ட்ரோம் அப்படின்னு என்னென்னா, ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரும் அதை ரிவர்ஸ் பண்ண நம்பரும் சேமாக இருக்கணும். அந்த ஒரிஜினல் நம்பரும் ரிவர்ஸ் நம்பரும் சேமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம பாலிண்ட்ரோம்னு சொல்லுவோம், இல்லாட்டி அதை பாலிண்ட்ரோம் இல்லைன்னு சொல்லிடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, யூசர்ஸ் கிட்டேருந்து ஒரு நம்பர் வாங்க போகிறோம், அதை ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரிஜினல் வேல்யூவையும் ரிவர்ஸ் பண்ண வேல்யூவையும் நார்மலான கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு செக் பண்ண போகிறோம். ஸோ அது ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பாலிண்ட்ரோம், இல்லாட்டி நாட் பாலிண்ட்ரோம்னு சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம அதுக்கு இன்டீஜர் எப்பயும் போல் கொடுத்துட்றோம். இன்டீஜர் என் அந்த நம்பர் தான் யூசஸ் கிட்டேருந்து வாங்க போகிறோம். நெக்ஸ்ட் ரிவர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ரிவர்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ நான் ஃபஸ்ட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ரிமைண்ட், அதுக்கப்புறம் ஒரிஜினல். ஸோ நெக்ஸ்ட் எடுத்து என்ன வரணும்னா, நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ யூசஸ் கிட்டேருந்து நம்ம வாங்குறோம் இல்லையா, ஸோ அதனால ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் பிரிண்ட் ஆஃப்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடுறேன். பிரிண்ட் ஆஃப் enter an integer. நெக்ஸ்ட் ஸ்கேன்எஃப், யூசர்ஸ் கிட்டேருந்து வாங்குறோம் இல்லையா வேல்யூஸ், அதனால ஸ்கேன்எஃப் கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். இங்கே இன்டீஜருங்கிறனால பர்சன்டேஜ் டி அப்படின்றது யூஸ் பண்ணியாச்சு. ஸோ அது எங்கே எனக்கு ஸ்டோர் ஆகும்னா என்டர் லெட்டரில். இப்போது என்ன பண்ணுறேன்னா, ஒரிஜினல் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துட்றேன். அதாவது ஒரிஜினல் வேல்யூவை எனக்கு அசைன் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம இப்போ இந்த ஒரிஜினல் வேலி ரிவர்ஸ் வேலி ரெண்டையும் வச்சு தான் கம்பேர் பண்ணி அதை பாலிண்ட்ரோம் வேலியான்னு சொல்ல போகிறோம் இல்லையா. ஸோ என் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் நம்ம நிறைய மாடிஃபை பண்ணுவோம். அதனால் ஃபஸ்ட்டு ஒரிஜினலாக வாங்கின வேலி என்னங்கிறது வந்து கடைசியாக அதாவது எப்பவுமே என் அப்படிங்கிறது நான் பின்னாடி மறுபடியும் மென்ஷன் பண்ணும்போது அந்த ஸ்டெப்புக்கு முன்னாடி என்னோட வேலி என்னவாக இருக்கோ அதை தான் கன்சிடர் பண்ணிக்கோ இல்லையா. அதனால தான் ஃபஸ்ட் நம்ம யூசஸ் கிட்டேருந்து வாங்கினோடனே டெம்பரரி ஒரிஜினல் அப்படின்ற ஒரு வேரியபிளையும் அதே சேம் வேல்யூ, அதாவது யூசஸ் கிட்டேருந்து வாங்கினா அதே சேம் வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒரிஜினல் வேலி கடைசியில கண்டுபிடிக்கக்கூடிய ரிவர்ஸ் வேல்யூ கம்பேர் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம முன்னாடி வீடியோலயும் ரிவர்ஸ் வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்றது, ஒரு நம்பரோட ரிவர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தாச்சு, லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பண்ணிருப்போம். சோ அதே தான் இங்க பண்ண போறோம். வைல் n நாட் ஈக்குவல் டு 0 னா சோ வைல் நாட் ஈக்குவல் டு 0 வா இருந்துச்சுனா ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் ஈக்குவல் டு n modulus 10 next reverse equal to reverse asterisk 10 plus reminder and n equal to n divided by 10. So இப்போ நம்பர் ரிவர்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம லூப்பை விட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம நார்மலாக எப்பயும் போல அந்த நம்பர் வந்துட்டு பாலிண்ட்ரோமா இல்லைங்கிறத செக் பண்ணுறதுக்காக நார்மல் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டாக இஃப் எல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இஃப் ஒரிஜினல் வேல்யூவும் ரிவர்ஸ் வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும்னா, பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் டி இஸ் அ பாலிண்ட்ரோம். எஸ், பர்சன்டேஜ் டி இஸ் நாட் அ பாலிண்ட்ரோம். அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நம்ம என்ன பண்ணி கம்பெனியில் இப்போ எப்படி ஒர்க் ஆக ஆரம்பிக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் போல் இன்க்ளூட் ஸ்டுடியோ டாட் ஹெச்ங்கிற லைனை ரீட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் இன்டீஜர் மெயின், நெக்ஸ்ட் இன்டீஜர் என், ஓகே என் அப்படிங்கிறது ஒரு இன்டீஜர், நெக்ஸ்ட் ரிவர்ஸ் ஈக்குவல் டு 0 அசைன் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் ரிமைண்டர்ங்கிறது ஒரு இன்டீஜர், ஒரிஜினல்ங்கிறது இன்டீஜர், நெக்ஸ்ட் என்டர் அண்ட் இன்டீஜர்ங்கிறது அவுட்புட்டில் ஷோ பண்ணும். நெக்ஸ்ட் நம்மகிட்ட இருந்து யூசர்ஸ் கிட்டேருந்து ஒரு வேல்யூவை இன்புட்டை வாங்கிப்போம். வாங்கின அந்த வேல்யூவை எண்ணில் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, வாங்கின உடனே அந்த யூசர்ஸ் கிட்டேருந்து வாங்கின வேல்யூ ஒரிஜினல் அப்படின்ற ஒரு டெம்பரவரி வேரியபிள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். நெக்ஸ்ட் தான் ரிவர்ஸ் பண்றதுக்கான ப்ரோக்ராம் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ரிவர்ஸ் பண்றதுக்காக தான் வயலு போய் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்ப சப்போஸ் யூசஸ் வந்து குடுக்குற நம்பர் ஒரு 10 இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 10 இருந்துச்சுன்னா அது ரிவர்ஸ் நம்பர் 01. அது எப்படி இது கன்வெர்ட் பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் என் ஆர்டிகல் டு 0 இருக்கும்போது தான் லுக்குள்ளேயே என்டர் ஆகும், இல்லைன்னா அது அப்படியே வெளியே போயிடும் இல்லையா, லுக்கு விட்டு வெளியே வந்துடும். சோ 10 அப்படிங்கிறது ஆர்டிகல் டு 0 தான் கண்டிஷன் ட்ரூ.
கண்டிஷன் ட்ரூ அப்படின்றனால உள்ள வந்து ரிமைண்டர் ஃபர்ஸ்ட் எடுத்தேன் ரிமைண்டர் ஈக்குவல் டு என் மாடுலஸ் 10. அப்ப 10 / 10 10 ஐ 10 ஐ டிவைட் பண்ணா அங்க ரிமைண்டர் எதுவுமே இருக்காது. ஸோ ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்னா அங்க வந்துட்டு 0 அப்படின்னு வந்திருக்கும். ஏன்னா அங்க ரிமைண்டர் எதுவுமே இல்லைன்றனால அங்க 0 வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ என் அப்படிங்கிறது நம்ம சப்போஸ் 10 எடுத்திருந்தோம் அப்படின்னா n = 10 அப்படின்னு எடுத்திருந்தோம்னா ரிமைண்டர் வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் 0 கிடைச்சிருக்கும் இல்லையா ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இப்போ ரிவர்ஸ் ஈக்குவல் ரிவர்ஸ் ரிவர்ஸ் ஆல்ரெடி 0 வச்சிருக்கும். 0 × 10 0 தான் பிளஸ் ரிமைண்டர் ரிமைண்டரோட வேல்யூ 0 தான். ஸோ 0. நெக்ஸ்ட் கீழே வந்து என்ன ஆகும்னா n = n 10 வந்துருக்கு இல்லையா. ஸோ n/10 அப்படிங்கும் போது என்ன ஆகும் ஆல்ரெடி என்னோட வேல்யூ 10 தான். அப்போ 10/10 1 ஆன்சர். ஸோ இப்போ என்னோட வேல்யூ எனக்கு என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு 1 கன்வெர்ட் ஆயிருக்கு. மறுபடியும் லூப்புக்குள்ள வரும்போது 1 வரும். ஸோ 1 ≠ 0 கண்டிஷன் ட்ரூ. ஸோ மறுபடியும் உள்ள வந்துடும். அப்போ இப்போ என்ன என்னோட வேல்யூ என்னவா இருக்குன்னா n = 1 இருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் ரிமைண்டர் ஈக்குவல் டு என் மாடுலஸ் 10 அப்படிங்கும்போது 1 / 10 அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ 1 / 10 அப்படிங்கும்போது அதோட ரிமைண்டரோட வேல்யூ என்னன்னா 1. ஸோ 1/10 அதோட ரிமைண்டரோட வேல்யூ என்னவா இருக்கணும் 1 தான் இருக்கும். ஸோ அது கீழே ஒரு மாதிரி ரிவர்ஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் ஆல்ரெடி ரிவர்ஸோட வேல்யூங்க என்ன இருக்கு 0 தான் இருக்கு. இப்போ 0 × 10 0 தான் பிளஸ் ரிமைண்டர் ரிமைண்டரோட வேல்யூங்க என்னவா அப்டேட் ஆயிருக்கு 1 அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ரிமைண்டரோட வேல்யூ 1. ஸோ பிள்ள 1 வந்துருச்சு. ஏன்னா ரிவர்ஸோட வேல்யூ லாஸ்ட் டைம் 0 தான். இப்போ 0 × 10 0 பிளஸ் ரிமைண்டர் ரிமைண்டரோட வேல்யூ 1 அதனால 1 நீங்க போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ n = n/10 அப்படிங்கிறது 1/10 வரும். ஸோ 1/10 அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்கணும் 0.1. பட் நம்ம n அப்படிங்கிற ஒரு இன்டீஜர் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இன்டீஜர்னாலே ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கண்டிப்பாக வராது. அப்போ 0.1 ஓட இன்டீஜர் வேல்யூ என்னன்னா 0. ஸோ என்னோட வேல்யூ இப்போ 0. இப்போ மறுபடியும் லுக்கில் என்ட்ரு ஆகும்போது என்ன இருக்கும் 0 ≠ 0 0 ≠ 0 வாக்ஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்போ லூப்பை விட்டு அப்படியே வெளியே வந்துடும். இப்போ ரிவர்ஸில் என்னென்ன வேல்யூ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் இஃப் ஒரிஜினல் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ரிவர்ஸ்னு போட்டிருக்கோம். இப்போ ஒரிஜினல் வேல்யூ என்னோட வேல்யூ 10 ரிவர்ஸோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 0 1 சொல்லிட்டு. அப்போ ஒரிஜினல் வேல்யூ 1 0 0 1 இது ரெண்டுமே ஈக்குவலாக கிடையாது. அப்போ இஃப்குள்ளே இருக்க கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சதுனால டேரக்டாக எல்ஸ் பார்ட்குள்ளே வந்து த நம்பர் இஸ் நாட் அ பாலிண்ட்ரோம் அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணி ஈஸியாக நம்மளால பாலிண்ட்ரோமா இல்லையாங்கிறத ஃபைண்ட் பண்ண முடியும். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன கேட்குன்னா என்டர் அண்ட் இன்டீஜர். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்ட 10 கொடுத்து பார்ப்போம். 10 ரிவர்ஸ் நம்பர் 0 1. இப்போ அது கண்டிப்பாக ஒரு பாலிண்ட்ரோம் கிடையாது. ஸோ 10 இஸ் நாட் அ பாலிண்ட்ரோம் தான் அவுட்புட். ஓகே நமக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ ஒரு பாலிண்ட்ரோமா இருக்கக்கூடிய நம்பர் கூட நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். என்டர் அண்ட் இன்டீஜர் 1001. ஸோ இஸ் அ பாலிண்ட்ரோம் அப்படின்னு நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. இது மாதிரி ஒரு நம்பரோட ஒரு நம்பர் ஈஸியாக பாலிண்ட்ரோமா இல்லையாங்கிறது லூப்பிங் அதுக்கப்புறம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வச்சு மட்டுமே நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். தேங்க்யூ.